हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल इनके वीडियो पाती लेवंत स्टैंडर्ड एक्साम एलुदान और मुख्य और न्यूसा इतना अब पाती वहपिल रुपी मटूम अनेवरूम तेरच अब पड़ी कल तुम वह इनके अच्छी सो इतना नया नया सदेह कटें वीडियो इतम பாடத்திட்டத்தில் 11ஆம் வகுப்பில் தேர்வு நடைபெறாமல் ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளில் மட்டும் அனைவருக்கும் தேர்ச்சி வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுத் தேர்வுகள் ரத்து செய்வது குறித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் நடைபெறாமல் உள்ள 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவித்தார். அத்துடன் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்வின்றி தேர்ச்சி பெற்றதாகவும் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெறுவது எப்படி என்பது குறித்து கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கான அரசாணை இன்று வெளியிடப்பட்டது. அதில் 11ஆம் வகுப்புக்கான தேர்வில் ரத்து செய்யப்பட்ட வேதியியல் கணக்கு பதிவியல் புவியியல் பாடங்களில் மட்டும் அனைவரும் தேர்ச்சி பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்புக்கான விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெற்றது போல 11ஆம் வகுப்பிலும் தேர்வு நடைபெற்ற பாடங்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ நிறைய பேர் 11th ஸ்டாண்டர்ட் எல்லாமே பாஸ் ஆல் பாஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு பதில் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தேர்வு எழுதாமல் இருந்த அந்த பாடங்களுக்கு மட்டும்தான் ஆல் பாஸ் கொடுத்துருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் தேர்வு நடைபெற்ற பாடங்களுக்கு விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.